ஐபிசி ஹெல்த் வியூவர்ஸ் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரத்த சக்கரை நோய் இருக்கு இல்லையா, அதாவது நீரிழிவு நோய். இந்த நீரிழிவு நோயில இருந்து விடுபடுறதுக்கு முக்கியமான 5 ஆயுர்வேத மூலிகைகளை பத்தி பார்க்க போறோம். என்னென்ன அப்படிங்கறத ஒன்னு ஒண்ணா பாக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நித்திய கல்யாணி. ஒரு கப் தண்ணில இந்த இலையை நல்லா கொதிக்க விட்டுட்டு டெய்லி மார்னிங் வெறும் வயித்துல ஒரு டம்ளர் குடிச்சோம் அப்படின்னா ரத்த சக்கர அளவை கட்டுப்படுத்துறதுக்கு இது ரொம்பவே பயன்படும். அதுக்கப்புறம் பார்க்க போறது சிறு குறிஞ்சான். சிறு குறிஞ்சான் அப்படிங்கிற ஒரு செடியில ஆரோக்கிய நன்மை அளிக்கக்கூடிய பல கலவைகள் இருக்கு. இது நீரிழிவு நோய்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு மூலிகை மருத்துவர்களால அறிவுறுத்தப்படுற ஒரு முக்கியமான செடிதான். அதையும் தாண்டி ஒவ்வாமை, இருமல், மலச்சிக்கல் இந்த மாதிரி பல உடல் பிரச்சனைகளையும் இது சரி செய்யுது. உணவு உட்கொள்ளும் போது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் சிறு குறிஞ்சான் இலை பவுடரை நம்ம குடிச்சோம் அப்படின்னா, அதாவது அந்த பவுடரை தண்ணியில கலந்து குடிச்சோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு இது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் வேங்கை மரம். வேங்கை அப்படின்ன உடனே நம்ம ஆயுர்வேத மூலிகையில பயன்படுத்துற ஒரு விஷயம் அப்படிங்கறது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இது ரத்த சக்கரைய பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே பயன்படும். அது மட்டும் இல்லாம சிறுநீரகத்துல பிரச்சனை வர்றதாகட்டும், அதிகப்படியான அளவு உட்கொள்றதுனால வர பிரச்சனை, கை கால ஏற்படுற ஒரு சில அரிப்புகள், இது எல்லாத்தையுமே இந்த வேங்கை இலை குறைக்குது. இந்த இலைய பவுடராக்கிட்டு 1 கப் சுடுதண்ணில கலந்துட்டு டெய்லி மார்னிங் குடிச்சிட்டு வந்தோம்னா இதோட பலன் நமக்கு ரொம்பவே ஈஸியா தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்க்க போறது அமிர்தவல்லி இலை. இந்த அமிர்தவல்லி இலையானது ரத்த சக்கரையை கட்டுப்படுத்துறதுக்கும் நீரிழிவு நோயை போக்குறதுக்கும் ரொம்பவே பயன்படும். இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாவே இருக்கு. அதனால உடல்ல ஏற்படுற ரேடிகல்ஸ் எல்லாத்தையும் இது ரொம்பவே சீக்கிரமா ஃப்ரெஷ் ஆக்கிடும். 1 கப் தண்ணியில 1 டீஸ்பூன் அமிர்தவல்லி இலைய தூள கலந்து நைட் வச்சுட்டு மார்னிங் எடுத்து அதை குடிச்சோம் அப்படின்னா இதோட பலன் நமக்கு நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நவால் பழம். இந்த பழம் நம்மள பலருக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு பழம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது அந்த அளவுக்கு டேஸ்டாவும் இருக்கும், நீரிழிவு நோய்க்கு ரொம்பவே நல்லதும் கூட. நீரிழிவு நோயால ஏற்படுற காயங்களை குணப்படுத்தும். 1 ஸ்பூன் நவாப்பழ விதைய பவுடர் ஆக்கிட்டு அதை தண்ணியில கலந்து நம்ம காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல ரிவீல் பண்ணுங்க. இந்த மாதிரியான ஹெல்த் சம்பந்தமான நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐபிசி ஹெல்த் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.